மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளான இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை விஷ்ணு வரதன் இந்தூரி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நிரோஷா சினிமாட்டோகிராஃபராக சைன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் தான். இந்த படத்தோட டைட்டிலை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவி அப்படின்னு வச்சுருக்காங்களாம். இதை பற்றி விஜய்கிட்ட கேட்கும்போது, தலைவி அப்படிங்கிற டைட்டில் இவங்களை விட யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்காராம். இந்த படத்தை முறையாக அவரோட அண்ணன் பையன் தீபக் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறாங்களாம். இந்த படத்தோட மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூவை அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜெயலலிதா அவர்களோட கேரக்டரில் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தில் நயன்தாரா வர போகிறாங்க, த்ரிஷா வர போகிறாங்க, வித்யா பாலன், நித்யா மேனன் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய டாக்கே ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யார் ஜெயலலிதா அவர்களோட வாழ்க்கை வரலாறுலாம் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாய்ஸ் ஆன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.